யாருப்பா நீ, எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்பதை போல ஒரு சம்பவம் சீர்காழியில் நடந்துள்ளது. மின்கம்பத்தை அகற்றாமல் அப்படியே சாலையை போட்டுள்ளனர். இது குறித்த முழு விவரத்தை தற்போது காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து நிம்மேலி செல்லும் சாலை முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இச்சாலையில் உள்ள இரட்டை வாய்க்கால் மதகு அருகே மிகப்பெரிய பாறாங்கல் தூண் ஒன்று கிடந்துள்ளது. ஆனால் அதனை அப்புறப்படுத்தாமல் அதனை அப்படியே விட்டுவிட்டு புதிய சாலையை அமைத்துள்ளனர். அதேபோல் சாலை விரிவாக்க பணிக்காக அப்பகுதியில் உள்ள பழைய மின்கம்பம் உடைக்கப்பட்ட நிலையில் அதை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தாமல் உடைந்த மின்கம்பத்தை வைத்து சாலை அமைத்துள்ளனர். புதிய சாலையோரம் ஆபத்தான முறையில் கருங்கல் தூண் மற்றும் மின்கம்பம் இருப்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். இரவு நேரங்களில் சாலையோரத்தில் இவை இருப்பதே தெரியாத நிலையில் வரும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய சாலையில் ஆபத்தான முறையில் உள்ள கருங்கல் தூண் மற்றும் உடைந்த மின்கம்பத்தை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த செய்தியை அடுத்து பலரும் சாலையை அமைத்தவர்களை கலாய்த்து வருகின்றனர்.